தூத்துக்குடி நகரிலே குலசேகரப்பட்டினத்தில் மாலை அணிந்து ஒரு மண்டலமாக விரதமிருந்து வேஷங்கள் கட்டக்கூடிய பக்தர்களை ஒருங்கிணைக்கும் விதத்தில் கிட்டத்தட்ட ஒரு 8 ஆண்டுகளாக இந்த ஊர்வலமானது நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த ஊர்வலத்திலே பல்வேறு விதமான வேஷங்கள் அணிந்த பக்தர்களும் காளி வேடம் அணிந்த பக்தர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த ஊர்வலத்தின் மூலமாக அனைத்து முத்தாரம்மன் பக்தர்களை ஒன்றிணைக்கும் ஏற்பாடையும் இந்து சமுதாயத்தின் ஒற்றுமையை விளக்கும் விதத்திலும் இந்த ஊர்வலமானது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. வருடந்தோறும் இந்த ஊர்வலத்தில் வந்து இது 8வது வருஷமாக இந்த ஊர்வலம் நடந்துகிட்ருக்கு. இந்த ஊர்வலத்தில் வந்து கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்துக்கிறாங்க. இதில் காளி வேஷம், மாடர்ன் வேஷம், கருப்பன் வேஷம் போன்ற அனைத்து விதமான வேஷம் அணிந்த பக்தர்களும் கலந்துக்கிறாங்க. இந்த ஊர்வலமானது தூத்துக்குடியினுடைய கிராம தேவதையாக விளங்கக்கூடிய பாளைய ரோட்டில் அமர்ந்து அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்ற இசைக்கியம்மன் ஆலயத்திலிருந்து திருமந்திர நகர் என்று சொல்லக்கூடிய தூத்துக்குடியினுடைய ராஜாவாக இருக்கக்கூடிய சங்கர ராமேஸ்வரர் ஆலயத்திலே சென்றடைந்து அங்கே சிறந்த குழுவிற்கு பரிசுகள் எல்லாம் வழங்கப்படுகின்றது. நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தில் குலசேகரப்பட்டினத்தில் தசரா திருவிழா மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு வருடமும் பல லட்சக்கணக்கான பக்தர்கள் வேடம் அணிந்து விரதம் இருந்து வேடம் அணிந்து தங்களுடைய நேர்த்திக்கடனை செலுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்தியாவில் மைசூருக்கு அடுத்தபடியாக நம்ம தமிழ்நாட்டில் குலசேகரப்பட்டினம் தான் தசரா திருவிழா மிக சிறப்பாக நடைபெற்றிருக்கு. அதை முன்னிட்டு ஒவ்வொரு வருடமும் காளி ஊர்வலம் தூத்துக்குடி மாவட்டத்தில் தூத்துக்குடி இதில் வச்சு நடக்குது. அதன் நிகழ்ச்சியாக இன்றைக்கி நிறையா காளி வேடம் அணிந்த பக்தர்கள் இன்னும் பல வேடம் அணிந்த பக்தர்கள் வந்து இந்த காளி ஊர்வலத்தில் கலந்துக்கிட்டு இருக்காங்க. மிக சிறப்பாக ஒவ்வொரு வருஷமும் அம்மனுடைய அனுகிரகத்தினால பல வேண்டுதல்கள் நிறைவேறின காரணத்தினால இன்றைக்கி லட்சக்கணக்கான மக்கள் வந்து இந்த வேஷத்தை அணிஞ்சு வராங்க. இன்னும் இது ஒவ்வொரு வருடமும் குறைஞ்சிட்டு வரலை, ஒவ்வொரு வருடமும் அதிகப்படியாக தான் என்ன செஞ்சிகிட்ருக்குன்னா இந்த வேஷங்கள் பெருகிட்டு இருக்கு. இது அம்மனுடைய அருள் வந்து எவ்வளோ அதிகமாக இருக்குங்கிறத காட்டுது.